இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்க்கு பேரு கூட்டாஞ்சோறு. அதுக்கு வந்து நம்ம கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லா காயும் போடலாம். இப்போ நாங்கள் ஒரு பிடிச்ச கொத்தரங்காய், நாலு கத்திரிக்காய், ரெண்டு உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட்டு, அப்புறம் நறுக்கின முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், கொஞ்சம் வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், கடைசியில் அது மேலே போடுறதுக்கு முருங்கலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. அப்புறம் இந்த டம்ளரால் நாங்கள் ரெண்டு டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் பருப்பும் எடுத்து அதுக்கு தேவையான காய்கறிக்கும் சேர்த்து ஆறு நல்லா அலம்பி ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுனுட்டோம். அரைக்கிறதுக்கு வந்து அரை மூடி தேங்காய், ஒம்பது வரமிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, தனியா, இது மூணு தான் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கரைக்கிறதுக்கு ஒரு நம்ம அளவு வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி புளிக்கும். அந்த புளி நீங்கள் சாம்பார் வைக்கும்போது எவ்வளவு கரைக்கிறீங்களோ அதை அளவாக வச்சு அந்த புளியை வந்து கரைச்சிக்கோங்க, நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, இந்த கூட்டாஞ்சோறு பண்ணும்போது தாளிக்க எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். சில பேராத்தில் இந்த அப்பளம் முறுக்கு தட்டையெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுட்டெண்ணெய் வச்சுருப்பாள், அதையும் சேர்த்துப்பா, அது ஸ்பெஷல் அதுக்கு. அதனால் நம்ம அவ ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய், மிளகாய், இந்த மல்லியை மிக்சியில் நல்லா வழுவழுன்னு அரைச்சி வாங்கிடலாம். இப்போது கடாயை அடுப்பில் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, இதில் நம்ம இப்போ கடுகை போட்டு வெடிக்கிறது. கடலைப்பருப்பு போட்டுக்கிஞ்சு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியில் தான், கலரு சின்னது பண்ணி சின்னதாக தான் இருக்குது. இப்போது இந்த பெரிய வெங்காயத்தை அதில் தட்டிக்க, பெரிய வெங்காயத்தை போடு, ஒரு கலரு கலரிட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டுரு. பச்சை மிளகாயும் போட்டுரு. இப்போ இதில் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துட்டு அதையும் போட்டு, இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, அந்த அரோமா வரத்துக்காக அது ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். லைட் ப்ரௌன் ஆன உடனே இந்த கொத்தரங்காய், கேரட், இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அதை ஒரு வதக்க வதக்கினதெல்லாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இரு கிரிஜா ஒரு நிமிஷம், இந்த தக்காளி பழத்தை போட்டுரு. இது மூணு தக்காளி பழம் நறுக்கினது, அதை அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த கூட்டாஞ்சோறுனா என்னது? கூட்டாஞ்சோறுங்கிறது வந்து அந்த காலத்தில் நம்ம ஆற்றுல நம்மெல்லாம் இருக்கும்போது, ஒரு நான் சொல்கிறது ஒரு 50 வருஷம் முன்னாடி, நான்லாம் எங்கே இருக்கும்போது வச்சுக்கோ, 60 வருஷம் முன்னாடியே வச்சுக்கலாம். அப்போயே அம்மா வந்து சமைக்க முடியாத அசௌகரியமாக நாட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சுருப்போம் நாங்கள்லாம், அதனால் இவெல்லாம் இல்லாமல் நம்ம சமைக்கணும்னு ஒன்று தோணும். அப்போ யாராத்துலேயாவது ஒரு கல்யாணம் காட்டி நான் அப்பா அம்மா ஊருக்கு போயிடுவா, குழந்தையில விட்டுட்டு கிளம்புற போயிட்டு சாயந்தரம் வர மாதிரி இருந்தேன். சரி, இப்போ இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, யார் யாராத்துலேருந்து என்ன சாமான் கொண்டு வர முடியுமோ, அது ஒரு ஒரு குழந்தை ஒரு கத்திரிக்காய் கொண்டு வரோம், அப்போல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் கிடைக்காது, ஏதோ ஒரு முருங்கைக்காய் கொல்லை மரத்தில் இருக்கும் அதை பறிச்சுப்போம், ஒரு கொல்லையில் சின்ன அடுப்பை பற்ற வச்சு, இல்லாட்டி ஒரு குமிட்டியை பற்ற வச்சு, அதில் ஒரு சட்டியை போட்டு, அதில் அரிசியை போட்டு, துவரம்பருப்பை போட்டு, காய்கறியும் போட்டு, புளியும் போட்டு, உப்பையும் போட்டு ஒரு சாதம் பண்ணி
சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா வரதுக்குள்ள அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்த அப்படி காலி பண்ணி வச்சிருவோம். ஆரம்பித்தது தான் கூட்டாஞ்சோறு. அது அப்புறம் அது ட்ரெடிஷ்னல் ஆகிடுச்சு. அப்பா அம்மாக்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், இன்னைக்கு நீங்களாம் ராத்திரி கூட்டாஞ்சோறு பண்ணுங்க. அவளை உட்காந்து சூப்பராக யூஸ் பண்ணுவேன். அது ஒரு விதத்தில் அவள் வந்து கொஞ்சம் ப்ரப்போசன்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். நான் அது அது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கல்யாணம் புதுசில் நாங்கள் அகஸ்தியர் அருவிக்கு நடந்து போவோம். நீலாம் அதெல்லாம் போயிருக்க மாட்டேன். இப்போல்லாம் காரு அருவி வாசல் வரைக்கும் போகிறது. பாபநாசத்தில் பஸ்ஸில் இறங்கி கோவிலுக்கு பின்பக்க வழியாக அந்த ஆத்தங்கரையோடு போகும் மலை ஏற்றாது. மலை ஏறி இறங்கி அங்கே அருவிக்கு போவோம். அப்போ போகும்போது ஒரு பெரிய அலுமினிய பானை எடுத்துப்போம். அதில் இந்த தாளிச்சு கொட்டலையும் போட்டு, இந்த காய்கறியும் போட்டு, அரிசியும் போட்டு, பருப்பையும் போட்டு, தேங்காய் அரைச்சதையும் அதுலேயே போட்டு, உப்பையும் போட்டு, அரிசியும் பருப்பையும் கலைஞ்சி அதில் போட்டு எடுத்து விடுவோம். அங்கே போய் நாலு கல்லை வச்சு அடுப்பை மூட்டி அருவியிலேருந்து தண்ணியை பிடிச்சி அதில் வச்சு, ஆமாம், கூட்டாஞ்சோறு பண்ணி அங்கே தேக்கல இருக்கும். தேக்கல ஒரு நார்மல் சைஸ் தட்டு மாதிரியே இருக்கும். அதை பறித்து அதில் போட்டு இப்போ வந்து உப்பு போடு, மஞ்சள் பொடி போட்டு பிடிக்க. உப்பு எவ்வளோ போடணும்? உப்பு 2 ஸ்பூன் போடு. ஏன்னா 9 மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதனால் டீஸ்பூனால் 2 ஸ்பூன் போடு. போடும் இன்னொன்று அதே மாதிரி போடும். 2 மஞ்சள் பொடி போடும். போடும் அவ்வளோதான். மஞ்சள் பொடி போட்டாச்சு இல்லையா? இப்போது அந்த அரிசி பருப்பு ஜலத்தை இதில் ஆட் பண்ணிடும். புளி புளி கொஞ்சம் அரை வேக்காடு ஆன பிறகு விட்டுக்கலாம். இந்த தண்ணி விடுங்க. ஆமாம், விட்டுட்டு அந்த அரிசிக்கு தேவையான தண்ணி தான் காய்கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா உங்காத்த அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி விட வேண்டியிருக்கு. அதனால் அது பருப்புக்கு காய்க்கு. காய் வெந்தவொடனே வருவோமா? காய் வந்தவொடனே வரும். இப்போ இந்த காய்கறி வந்து ஒரு அரை வேக்காடு வெந்து நல்லா தண்ணி தடவை வந்துடுது. இப்போ நம்ம அதில் அரிசியை ஆட் பண்ண போகிறோம். அரிசி பருப்பு ரெண்டும் ஒன்று. இது கொஞ்சம் உதிர உதிர தான் வரணும். பிசிபேளா மாதிரி கொழ கொழான்னு வரக்கூடாது. இது ஒரு கொஞ்சம் சரி சமமாக சாதம் அளவுக்கு வந்த பிறகு புளி தண்ணி ஆட் பண்ணால் போகிறோம். கலர் இப்போவே இது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இல்லை, 4 நம்ப மிளகாயும் 4 காஷ்மீரி மிர்ச்சும் வச்சோன்னு வச்சுக்கோ, இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த மிளகா தான் பச்சை மிளகா தான். ஆனால் நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் கூட்டாஞ்சோறே பண்ணுறோம். அப்படியே வச்சுட்டு அது நல்லா தலை வரட்டும். ஓப்பனாக இருக்கட்டும். என்ன கொஞ்சம் நேரம் மூடிட்டுமே? சரி, ஓப்பனாக இருக்கணும். ஏன்னா வழிஞ்சிருத்துன்னு வச்சுக்கோ, நம்ம அந்த பக்கம் போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா தண்ணிக்கும் அதுக்கும் சரியாக போயிடுது. இப்போ நம்ம இந்த புளி ஜலத்தை அதில் ஆட் பண்ணணும். உப்பு போட்டாச்சு. இப்போ புளி ஜலம் கொஞ்சம் நெருத்திக்க வச்சு இதை நல்லா கலரி விடு. கிளறி விட்டுட்டு இதை அலம்பி வச்சிருக்கிற இதில் பாதி போட்டு போடும். இது கீரை ஒரு புடி இதையும் போட்டு ஒரு கலரு. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படி வேணும்னா எனக்கு கொஞ்சம் புளி விடியா அரைச்சி வச்சது. அரைச்சி வச்சது அதை எடுத்துன்னு வந்து இதில் விட்டுடு. பற்றியா ஞாபகப்படுத்தின அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே. இதுக்கு காரம் இப்போ அந்த அரைச்சி வச்சதையே இதில் விட்டுடலாம். அதை எடுத்துக்க முடியும். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அலசி விடுங்க. நிறைய வரும்போல இருக்கு.
பண்ணினதுமே கிரிஜா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன்னா இதே சொல்லிட்டேன் ராத்திரி யாரும் நாங்கள் ரெண்டு பேரும் தானே சாப்பிட்றோம் எஸ் எஸ் சரி நல்லா ஆலம்பிக்க சைடெல்லாம் ஆலம்பு ஏன்னா இதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது எனக்கு சைலஜா உன்னை மாமியாரோட மிரட்டுறேன் நான் என்ன நேற்று கூப்பிட்டுதா இப்போ நான் தலைச்சோடனே கிரிஜா இந்த பிரியாணிக்கு வெப்ப பற்றியா அது மாதிரி ஒரு தோசைக்கல்ல போட்டு அது மேலே கீழ் வச்சு ஏன்னா நாங்கள் வந்து அந்த அடுப்பு அணைச்சிட்டு அந்த நெருப்பில் போட்டு வைப்போம் இப்போ அதுக்கெல்லாம் வழி இல்லை மூடி வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி தலைச்சுன்னு இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணி மேலே இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி மேலே இருக்கும்போது இதை என்ன பண்ணணும்னா தம்மில் போட்டுடணும் அந்த காலத்தில் என்ன விறகடுப்பில் எரிஞ்சிருக்கிற விறகெல்லாம் இழுத்துட்டு அந்த தணலில் வச்சுடுவோம் இப்போ அந்த தணலுக்கு வழி இல்லை இல்லையா அதனால் ஒரு தோசைக்கல்ல போட்டு என்ன அருமையாக இருக்குது தெரியுமா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதிரை ஜாக்கிரதை எப்பவுமே வந்து தம்மில் போடும்போது கீதா ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் கல் சூடாக அப்படி சின்னது பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் வெரி குட் வெரி குட் இப்போ தம்மில் வந்து இது ஒரு 15 நிமிஷம் இருக்குல்லாமா ஆமாம் 15 நிமிஷம் கழிச்சு வந்து எப்படியா இருக்கு இப்போ இந்த தம்மில் இருந்து அது வந்து நல்லா ஃபுல் பாயில் ஆகிடுது இப்போ நம்ம அடுப்பை அணைச்சுடலாம் இது வந்து நம்ம வந்து சர்விங் பவுலில் எடுத்து டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட் போடுறேன் நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் போடுங்க